வணக்கம் நேர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. ஒரு மனிதன் தன் கண்களால் எடை போட முடியும் என்று சொல்வார்கள். புத்திசாலிகள் தன் பார்வையாலே என்ன நடக்கிறது என்று முடிவெடுப்பார்கள். பார்வை ஒன்றை வைத்தே முடிவுக்கு வருகின்ற ஆற்றல் இருப்பவர்கள் ஒரு செயலை பார்த்தும் அதை சரியாக செய்யாவிட்டால், முடிவுக்கு வராவிட்டால், அவர்கள் உயிரற்ற மரங்களை போன்றவர் என்பதுதான் கருத்து. வள்ளுவ பெருந்தகையும் அப்படித்தான் சொல்லுகிறார். எனவே கண்ணால் பார்த்து அளவிட்டு அந்த முடிவை சொல்ல தெரிந்தும் செய்யாதவர்கள் மரம் போல மனிதர்கள் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார். இப்படித்தான் அக்பர் அரண்மனையில் ஒரு நாள் பீர்பால் ஏதோ தவறு செய்து விட்டார். உடனே அக்பர் சொல்லுவார், நீ கண்ணிருந்தும் குருடன், உனக்கு சரியாக ஒன்றும் செய்ய தெரியாது என்று சொன்னார். உடனே பீர்பால் கவனமாக மனதில் சிந்தனை போட்டார். நாம் ஏதாவது எதிர்த்து பேசினால் வேலை போய்விடும், கஷ்டப்பட்டு வாங்கிய வேலை என்று நினைத்து அக்பரிடம், சிலர் அறிவு குருடர், சிலர் அகந்தை குருடர், சிலர் கால் குருடர் என்று சொல்லிவிட்டு, நான் கண்ணிருந்தும் குருடன் என்று தமாஷாக சொன்னார். அக்பருக்கு உடனே கோபம் வந்துவிட்டது. நீ இந்த அறிவு குருடர், அகந்தை குருடர், கால் குருடர் எல்லாம் எனக்கு நிரூபித்து காட்ட வேண்டும் என்று சொன்னார். சற்று கால அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டுவிட்டு பீர்பால் சென்று விடுவார். அங்கே கோயிலுக்கு செல்வார். அங்கே இருந்தவர்களெல்லாம் கோயிலுக்கு வந்தாயா என்று கேட்டார்கள். அவர்களை எல்லாம் குறித்து வைத்து கொண்டார். நாடகம் பார்க்க சென்றார். நாடகம் பார்க்க வந்தாயா என்று கேட்டார்கள். அதையும் குறித்து வைத்து கொண்டார். சாப்பிடுவதற்கு சென்றார். சாப்பிட வந்தாயா என்று கேட்டார். அதையும் குறித்து வைத்து கொண்டார். பிறகு அவர் தானாகவே ஒரு செய்தியை பரப்பினார். பீர்பாலுக்கு அரண்மனையில் வேலை பறிபோய்விட்டது, எனவே அவனிடம் இப்பொழுது வசதியெல்லாம் கிடையாது என்று ஒரு பொய்யான தகவலை பரப்பிவிட்டார். அடுத்த நாள் காலை முகச்சவரம் செய்யாமல், தலையை சரியாக வாரிக்கொள்ளாமல், குளிக்காமல் ஒரு பெரிய தனவந்தரை பார்க்க சொல்வார். அங்கே போனவுடனேயே பீர்பாலுக்கு ஆதரித்தால் நமக்கு ஏதோ நஷ்டம் வந்துவிடும் என்று சொல்லி வேலையாட்களை விட்டு ஊரில் இல்லை என்று சொல் என்று சொன்னார். அதையும் குறித்து வைத்து கொண்டார். இதையெல்லாம் குறித்து வைத்து கொண்டு அக்பரிடம் சென்றார். ஐயா, கோயிலுக்கு சென்றேன், கோயிலுக்கு வந்தாயா என்று கேட்டான். சாப்பிட சென்றேன், சாப்பிட வந்தாயா என்று கேட்டார்கள். இதெல்லாம் அறிவு குருடர்கள். எனக்கு வேலை போய்விட்டது என்று கேள்விப்பட்ட உடனேயே உள்ளே இருந்து இல்லை என்று சொன்னவர்களெல்லாம் அகந்தை குருடர்கள். உடனே அக்பர் கேட்டார், கால் குருடர்கள் எங்கே என்று? நாளைக்கு காட்டுகிறேன் என்று சொன்னார். அடுத்த நாள் அங்கே அக்பரின் மகனுக்கு பிறந்த நாள். குர்ரம் என்று பேர் அவனுக்கு. ஏக தடபுடலாக நடந்து கொண்டு இருந்தது. பீர்பால் அங்கே இருந்த இரண்டு பேர்களை அழைத்து, அங்கே தீ பற்றி கொண்டது, தீ பற்றி கொண்டது, ஐயோ தீ தீ என்று கத்துங்கள் என்று ஏற்பாடு செய்தான். அவர்கள் கத்திய உடனேயே அங்கே இருந்த பெரியவர்கள், தனவந்தர்கள் எல்லோருமே ஓடி, தான் தப்பித்தால் போதும் என்று சொல்லி பெரியவர்கள் குழந்தைகள் மீது மிதித்து கொண்டு ஓடினார்கள். உடனே தீ அணைந்து விட்டது, தீ அணைந்து விட்டது என்று பீர்பால் சொல்லி மன்னரிடம் சென்றார். மன்னா, தீ என்று சொன்னவுடனேயே குழந்தைகள் பெரியவர்கள் என்று பார்க்காமல் மிதித்து கொண்டு ஓடினார்கள். மனசாட்சியே இல்லாமல் அவர்கள்தான் கால் குருடர்கள். எனவே மன்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு முன்றும் நான் பதிலளித்து விட்டேன், சரிதானா என்று சொன்னார். அக்பருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. நீதான் சிறந்த அறிவாளி, உன்னை போல் அறிவாளி வேறு எவரும் கிடையாது என்று சொல்லி அக்பர் பீர்பாலுக்கு பொன்னும் பொருளையும் கொடுத்து பெருமைப்படுத்தி அனுப்பினார். இதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்ற ஒரு நிலை. மன்னன் சொல்லிவிட்டார் என்று நாம் மறுத்து பேசக்கூடாது. அதில் எப்படி வெற்றி பெறலாம் என்ற சிந்தனையில் இருக்க வேண்டும். அந்த சிந்தனை தான் நமக்கு வெற்றியை தரும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலை 7 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
வெற்றி படிக்கட்டு புத்தகம் அனைத்து வசனங்கோ கிளைகளிலும் கிடைக்கும். ரூபாய் 150 மட்டுமே.